பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் எல்லையிலிருந்து ரஷ்யாவிற்குள்ளே 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விமான தளங்கள் மீது உக்ரைன் ஆளற்ற விமான தாக்குதல் நடத்தியதை மிக தீவிரமான விஷயமாக ரஷ்ய விமானப்படை எடுத்துக் கொண்டுள்ளது. அதனால் தான் அவர்களது விமானங்களை 1000கணக்கான கிலோமீட்டர் ரஷ்யாவிற்குள்ளே கொண்டு சென்றுள்ளார்கள் என்று பிரிட்டிஷ் ராணுவ உளவுத்துறையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது பாதுகாப்பான விமான தளங்கள் என ரஷ்ய விமானப்படை கருதியிருந்த விமான தளங்கள் மீதுதான் ஆளற்ற விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ரஷ்ய விமான தளங்கள் மீது ஆளற்ற விமான தாக்குதல்களை நடத்தியது தாம் தான் என்று உக்ரைன் உரிமை கோரவில்லை என்ற போதிலும் அந்த தாக்குதலின் பின்னணியில் இருந்தது தாம் தான் என்று மறைமுகமாக கூறியிருந்தார்கள். ரஷ்யாவிலிருந்து வானில் அசையும் பொருட்கள் எமது வான் பகுதிக்கு வந்தால் ரஷ்யாவின் வான் பகுதிக்கும் அசையும் பொருட்கள் போய் சேரும் என்று உக்ரைன் விமானப்படையின் செய்தி தொடர்பாளர் கூறியிருந்தார். கடந்த மாதம் 5ஆம் தேதி ரஷ்ய விமானப்படையின் டியாக்கிலேவோ மற்றும் எங்கெல்ஸ் விமான தளங்கள் மீது ஆளற்ற விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அதன்பின் எங்கெல்ஸ் விமான தளத்தின் மீது மற்றொரு ஆளற்ற விமான தாக்குதலும் நடத்தப்பட்டது. அதில் 3 பேர் பலியானார்கள் என்று ரஷ்யா அறிவித்தது. இந்த சம்பவங்கள் நடந்தபின் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படங்களில் அந்த 2 விமான தளங்களிலும் பெரும்பாலான விமானங்கள் வெளியேற்றப்பட்டு விட்டன என்பதை காணக்கூடியதாக இருந்தது. அந்த 2 விமான தளங்களில் இருந்தும் விமானங்கள் எங்கு நகர்த்தப்பட்டன என்பது ஓரிரு தினங்களுக்கு மர்மமாக இருந்தது. அதன் பின்னர் உக்ரைனின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர் ஒலெக்சி டானிலோவ் அந்த மர்மத்தை உடைத்தார். அவரது கூற்றுப்படி ரஷ்யாவின் கனமான குண்டுவீச்சு விமானங்கள் TU-95MS மற்றும் TU-22M3 ஆகியவை ரஷ்ய விமானப்படையின் பிரிமோஸ்கி கிராய் விமான தளத்திற்கு நகர்த்தப்பட்டுள்ளன. பிரிமோஸ்கி கிராய் என்பது ரஷ்யாவின் தூரகிழக்கு பிராந்தியத்திற்குள் உள்ள விமான தளம். உக்ரைன் எல்லையிலிருந்து சுமார் 5000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அந்த விமான தளம். ரஷ்ய விமானப்படை தமது விமானங்களை இவ்வளவு தொலைவிற்கு நகர்த்தியிருப்பதிலிருந்து 2 விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, உக்ரைனிடம் உள்ள ஆயுதங்களின் தாக்குதல் வீச்சுக்குள் இருக்கும் விமான தளங்களின் வான் பாதுகாப்பை ரஷ்ய விமானப்படையால் உறுதி செய்ய முடியவில்லை. 2வது விஷயம், உக்ரைனிடம் குறைந்தபட்சம் 800 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்ட மேலதிக ஆயுதங்களும் கையிருப்பில் இருக்கின்றன என்பதை ரஷ்ய விமானப்படை நம்புகிறது. இதனால் அந்த தாக்குதல்கள் எந்த நேரத்திலும் நடக்கலாம் என்பதை உணர்ந்து கொண்டு தமது விமானங்களை உக்ரைன் எல்லையிலிருந்து 5000 கிலோமீட்டர் தொலைவு வரை நகர்த்தியுள்ளார்கள் என்று எடுத்துக் கொள்ளலாம். இந்த கனமான குண்டுவீச்சு விமானங்கள் தான் உக்ரைனின் வெவ்வேறு நகரங்களின் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தன. உக்ரைன் எல்லையிலிருந்து 5000 கிலோமீட்டர் தொலைவிற்கு அந்த விமானங்கள் நகர்த்தப்பட்டதால் அந்த விமானங்கள் உக்ரைனில் மேலும் தாக்குதல்களை நடத்த முடியாதா? தாக்குதல் நடத்த முடியும் என்பது உண்மைதான். ஆனால் அதில் வெவ்வேறு நடைமுறை சிக்கல்கள் ஏற்படலாம். இந்த விமானங்கள் உக்ரைன் எல்லையை நோக்கி பாதி தொலைவு வரை பறந்து சென்று விட்டு அங்கிருந்து ஏவுகணைகளை ஏவிவிட்டு திரும்ப முடியும். ஆனால் அந்த ஏவுகணைகள் 1000கணக்கான கிலோமீட்டர் ரஷ்ய வான் பகுதியில் செல்ல போகின்றன. அந்த ஏவுகணைகளில் தொழில்நுட்ப கோளாறு ஏதாவது இருந்தால் ஏவுகணை ரஷ்யாவிற்கு உள்ளேதான் விழும். இதுவரை காலமும் அந்த விமானங்கள் 100 கிலோமீட்டர் தொலைவு வரை பறந்தால் கரங்கடலுக்கு மேலே பறக்க முடியும். ரஷ்ய விமானங்கள் கருங்கடலுக்கு மேல் பறந்தபடி உக்ரைனில் உள்ள இலக்குகளை நோக்கி ஏவுகணைகளை ஏவின. அந்த ஏவுகணைகள் பாதி வழியில் வீழ்ந்தால் அவை கடலுக்குள் விழும் அல்லது உக்ரைனுக்குள் விழும். இப்போது ரஷ்யாவுக்குள் விழும். இங்கு மற்றொரு விஷயம், ரஷ்யாவிற்குள்ளே 1000கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலிருந்து உக்ரைன் நோக்கி ஏவுகணை ஏவும் போது ஏவுகணை தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். உக்ரைன் வான் பாதுகாப்பு சாதனங்களுக்கு அந்த ஏவுகணை ராடாரில் கண்டுபிடிக்க நீண்ட கால அவகாசம் கிடைக்கும். அப்போது உக்ரைனின் வான் பாதுகாப்பு சாதனங்கள் உக்ரைனுக்கு வரும் ஏவுகணையை நோக்கி இயக்கப்பட்டால் என்னாகும்? வான் பாதுகாப்பு சாதனத்தில் இருந்து புறப்படும் ஏவுகணைகள் உக்ரைனின் வான் பகுதியில் பறந்தபடிதான் ரஷ்ய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உக்ரைனின் வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஏவும் ஏவுகணைகள் உக்ரைனிலேயே கடந்து ரஷ்யாவிற்குள்ளே உள்ள வான் பகுதியில் வைத்தும் ரஷ்ய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தலாம். அப்போது அந்த ஏவுகணை ரஷ்யாவிற்குள்ளே விழும். அதுவும் உக்ரைனுக்கு இப்போது அமெரிக்க தயாரிப்பு பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களும் போக போகின்றன. வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு விதமான வான் பாதுகாப்பு சாதனங்களை கொடுக்கின்றன. ரஷ்யா உக்ரைனின் பொதுமக்கள் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பிருந்த வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை விட உக்ரைனிடம் இப்போது மிக பலமான வான் பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளன. அதனால் ரஷ்யாவிற்குள்ளே பறந்தபடி ஏவுகணை ஏவுவது அவ்வளவு விரும்பத்தக்கதல்ல. இப்போதும் ரஷ்ய விமானங்கள் 1000கணக்கான கிலோமீட்டர் தொலைவு வரை பறந்து கடலுக்கு மேல் பறந்தபடி ஏவுகணைகளை ஏவ முடியும். அதற்கு வானில் வைத்து இந்த விமானத்திற்கு எரிபொருள் நிரப்ப வேண்டும். அத்துடன் இவையெல்லாம் மிக பழைய விமானங்கள், 1970களில் தயாரிக்கப்பட்டவை. இவற்றின் பறக்கும் நேரத்தை எந்த அளவிற்கு குறைக்க முடியுமோ அந்த அளவிற்கு குறைத்தால் தான் நீண்ட காலம் பயன்படுத்த முடியும். ஒவ்வொரு தாக்குதலுக்கும் 1000கணக்கான கிலோமீட்டர் அந்த விமானம் பறந்தால் மிக விரைவில் அந்த விமானங்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இவைதான் கனமான குண்டுவீச்சு விமானங்களை உக்ரைன் எல்லையிலிருந்து அதிக தொலைவில் வைத்து இயக்குவதால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள்.